Facebook மாற்று தளத்தை அறிமுகம் செய்தார் துணை ஜனாதிபதி எலிமெண்ட்ஸ் என்ற முதல் சுதேசி சமூக வலைதள செயலை துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு நேற்று வெளியிட்டார் கொரோனா பாதிப்பில் மூன்றாம் இடத்தை நெருங்குகிறது இந்தியா நான்காவது இடத்தில் இருக்கும் இந்தியா ஒரே நாளில் 24,000க்கும் அதிகமான தொற்று உறுதியானதால் மூன்றாவது இடத்திற்கு நெருங்கிவிட்டது சிறுபிள்ளைத்தனம் கூடாது கொரோனா விஷயத்தில் முகக்கவசம் அணிய வேண்டும் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் சுகாதார செயலர் எச்சரிக்கை நேற்று முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டதால் உணவின்றி பரிதவித்த ஆதரவற்றவர்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அவர்களுக்கு அரசாங்கம் உதவ வேண்டும் என்று கோரிக்கை விடப்பட்டு இருக்கிறது தஞ்சை அரசு மருத்துவமனையில் தீ விபத்து நள்ளிரவில் பரபரப்பு ஊர்காவல் படையினருக்கு 2 மாத சம்பளம் வரலை தங்களுக்கு விரைவில் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஊர்காவல் படையினர் கோரிக்கை விடுத்தனர் நடிகர் விஜய் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்தது வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தவர் மனநலம் பாதித்த வாலிபர் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் குழுவுக்கு தடை டிஜிபி திரிபாதி அதிரடி உத்தரவு மம்தா பானர்ஜி போல் இலவச ரேஷன் வழங்க வேண்டும் தமிழக அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கோரிக்கை கேரளாவில் மீண்டும் கம்யூனிஸ்ட் ஆட்சி கருத்து கணிப்பில் தகவல் மோடி வருகையால் வீரர்களின் மனோதைரியம் அதிகரித்துள்ளது ITPP தலைவர் தேஸ்வல் தகவல் மும்பையில் தொடர் மழை நேற்று காலை வரை 24 மணி நேரத்தில் தானேயில் 28 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது அடுத்த 24 மணி நேரத்தில் மும்பை தானே ராய்கர் மாவட்டங்களில் மிக பலத்த மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் திடீரென அதிகரிக்க தொடங்கி இருக்கின்றன இது குறித்து பாடகி சின்மை பதிவிட்டுள்ள வேதனை ட்வீட் எதுக்கு பொண்ணா பிறக்கிறோம்னு தோணுது வருத்தத்தில் சின்மை